நேசத்திற்குரிய நேயர்களே வணக்கம். மூன்றாம் உலகப்போர் தொடர் சொற்பொழிவிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே பூமி தோன்றிய நாள் முதலாக, மனிதன் தோன்றிய நாள் முதலாக, நதிக்கரைகளிலே தோன்றிய பல்வேறு நாகரிகங்கள் என உலக வரலாறுகளெல்லாம் சுருக்கமாகவும் சுவையாகவும் ஒரு தொடர்ச்சியாக தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கின்றேன். கடந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வசதியாக அதனுடைய இணைப்புகளை இதற்கு கீழாக கொடுத்திருக்கிறேன். அவைகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நதிக்கரை நாகரிகங்களுடைய வரிசையிலே இன்றைய தினம் நாம் கிரேக்க நாகரிகம் குறித்து உரையாட இருக்கின்றோம். வாருங்கள். அறிவியல் துறையிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர்களுடைய உயர்ந்தபட்ச கனவாக எது இருக்கும் தெரியுமா? நோபல் பரிசு பெற வேண்டும் என்பதுதான். திரைப்படத்துறையிலே இருப்பவர்களுடைய அதிகபட்ச கனவாக எது இருக்கும் தெரியுமா? ஆஸ்கார் விருது பெற வேண்டும் என்பதுதான். அதுபோல ஒரு விளையாட்டு வீரனின் அதிகபட்ச கனவு எதுவாக இருக்கும் தெரியுமா? ஒலிம்பிக் போட்டியிலே எப்படியாவது பதக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இது இந்தியா தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள எந்த ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டு பதக்கம் பெறுவதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருப்பார்கள். இந்த ஒலிம்பிக் போட்டியை கண்டறிந்து இந்த உலகத்திற்கு கொடுத்ததும் கிரேக்கர்கள்தான் என்பது ரொம்ப ஆச்சரியமான செய்தி. இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கு ஒலிம்பிக் இருந்து கொண்டிருக்கிறது. ஒலிம்பிக் போட்டி என்று சொன்னாலே சர்வதேச விளையாட்டு பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பரபரப்பு, ஒரு பெரிய வரவேற்பு இருப்பதை பார்க்கிறோம். ஒலிம்பிக் போட்டியானது உலக அளவிலே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஒலிம்பிக் போட்டியிலே வைக்கக்கூடிய போட்டிகளை எல்லாம் அவர்கள் இரண்டாக பிரித்து கோடைகால ஒலிம்பிக் போட்டி, குளிர்கால ஒலிம்பிக் போட்டி என்று ரெண்டாக பிரித்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று நடைபெற்று வருகிறது. ஒரு வருடம் ஒரு நாட்டிலே நடந்தால் அடுத்த 4 வருடம் கழித்து அது இன்னொரு நாட்டிலே நடக்கும், அதற்கடுத்த 4 வருடம் கழித்து இன்னொரு நாட்டிலே நடக்கும் என்று சர்வதேச அளவிலே இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவிலே இதுவரையிலும் நடைபெறவில்லை, மற்ற நாடுகளிலாம் இந்த ஒலிம்பிக் போட்டியானது மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஒலிம்பிக் போட்டியிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே உறுப்பினராக இல்லாத நாடுகள் கூட பங்கேற்கிறது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். இந்த ஒலிம்பிக் போட்டியிலே கிட்டத்தட்ட 33 வகையான விளையாட்டு போட்டிகள், அதிலே ஜூனியர், சீனியர், ஆண்கள், பெண்கள் என பல்வேறு விதமாக அதை பிரித்து கிட்டத்தட்ட 350-400 வகையான போட்டிகள் எல்லாம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து 11,000 வீரர்கள் வரையிலும் இந்த ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய வசீகரத்தை அதிகப்படுத்துவதற்காக அந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய துவக்க விழா, அன்று அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வந்து ஒலிம்பிக் தீபத்தை பற்ற வைப்பது, அந்த ஒலிம்பிக்கு கொடியை ஏற்றி வைப்பது, அந்த ஒலிம்பிக் போட்டியை துவங்குகிற பொழுது நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய அணிவகுப்பு, இவை எல்லாம் வந்து பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தரக்கூடிய, ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. இது பல $1 மில்லியன் செலவுகளிலே இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டு வருவதையெல்லாம் பார்க்கிறோம். இவை அனைத்தும் கிரேக்கத்தினுடைய ஒரு மாபெரும் நன்கொடை என்று சொன்னால் அதில் வந்து ஆச்சரியமில்லை. ஒலிம்பிக் கொடி எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 5 விதமான வளையங்கள், ஒரு வெள்ளை கொடியிலே 5 வளையங்கள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். இதைத்தான் ஒலிம்பிக் கொடி என்று சர்வதேச சமூகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த 5 வளையங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது 5 கண்டங்களை குறிக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியதாக எனக்கு நினைவு இருக்கிறது. 5 கண்டங்கள், அவை ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று 5 கண்டங்களை குறிப்பதாக அந்த 5 வளையங்கள் இருக்கிறது. அந்த 5 வளையங்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கும். அந்த வர்ணங்களை தேர்வு செய்யும் போது கூட, இப்பொழுது ஆப்பிரிக்கா என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகள், அந்த மொத்த நாடுகளுடைய கொடிகளிலே இருக்கக்கூடிய அதிகபட்சமான வர்ணம் அதுதான் அந்த ஒரு வளையத்திற்கு ஒரு வர்ணமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்படி அந்த 5 வளையங்களிலே உள்ள வர்ணங்களுக்கு கூட ஒரு பொருள் உண்டு. இப்படித்தான் இந்த ஒலிம்பிக் கொடியானது உருவாக்கப்பட்டது. 1896 முதல் தொடர்ந்து இந்த ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகிறது.
முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற சமயத்தில் இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடைபெறவில்லை. எஞ்சிய வருடங்களெல்லாம் இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. அனைத்து ஒலிம்பிக் போட்டிகளிலும் இதுவரையிலும் தொடர்ச்சியாக பங்கேற்று ஒரு தங்கப்பதக்கமாவது பெற்றே தீர்வோம் என்று உறுதியோடு போராடி தங்கப்பதக்கம் பெற்று முன்னணியில் இருக்கிற ஒரு நாடு இங்கிலாந்து தான். அதே போல் நமது இந்தியாவை பொறுத்தவரையும் 1900-லிருந்தே இந்திய வீரர்கள் பங்கு கொண்டார்கள் என்று ஒரு செய்தி இருந்தாலும் கூட 1928-லிருந்து தான் அதிகாரப்பூர்வமாக இந்தியா பங்கெடுத்திருக்கிறது. இந்தியா இதுவரையிலும் கிட்டத்தட்ட 28 முறை பதக்கம் பெற்றிருக்கிறது. இந்த 28-லே அதிகபட்சமாக 8 முறை நாம் பதக்கம் பெற்றது ஹாக்கி போட்டிக்காகத்தான் என்கின்ற தகவல்களெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி சர்வதேச சமூகம் கொண்டாடக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டி, இதை நடத்தக்கூடிய மரபு, இதை கண்டறிந்தவர்கள் யார் என்று சொன்னால், நாம் கிரேக்க நாகரிகம் கிரேக்க நாகரிகம் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோமே, அந்த கிரேக்க நாகரத்திலிருந்து தான் இந்த ஒலிம்பிக் போட்டியானது ஆரம்பித்தது. இடையிலே அது நின்று போனது. பிறகு பிற்காலத்திலே தான் இது தொடங்கியது. 1892-லே தான் இதை தொடங்க வேண்டும் என்று ஒரு உரத்த குரல் கிளம்பியது. இந்த ஒலிம்பிக் போட்டி நின்று போன ஒலிம்பிக் போட்டி, கிரேக்கர்கள் கண்டறிந்த அந்த ஒலிம்பிக் போட்டி நின்று போன சமயத்திலே இதை மீண்டும் துவங்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமா? ஒரு கவிஞனின் கவிதை வரிகள். யார் அந்த கவிஞன்? நாளை பார்க்கலாமா?